வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்மளுடைய சகோதரி இவங்க வந்து ஒரு ஆசிரியரும் கூட சிஸ்டர் ஹேமா அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். அறிவுன்னா என்ன, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. மிஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஞானம் அறிவு அப்படிங்கிற ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? அறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம கல்வி மூலமா தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அது பற்றி கூட நம்ம ஒரு அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை வந்துட்டு தீக்கட்ட வருது, தீக்கட்ட வரும்போது போய் தொடக்கும்போது தொடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூடாக இருக்குது. அப்போ அது தெரிஞ்சுக்குது, ஓ இதை போய் நம்ம தொடக்கூடாது, தொட்டால் இது வந்து என்ன ஆகுது சூடு நம்ம கையில் பற்று அப்படிங்கிறத அது வந்து புரிஞ்சுக்குது. அது மூலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது நீங்க இது வந்து அனுபவ அறிவு அப்படின்னு சொல்ல சொல்லலாம். அப்போ அறிவுங்கிறது நமக்கு வந்து கல்வி மூலமா மட்டும் இல்ல, அனுபவம் மூலமாவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே மிஸ், ரொம்ப நல்லா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச். அறிவு அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லு மொழி. அதாவது ஞானம்னா விஸ்டம். விஸ்டம் வந்து நம்மளோட நாலேஜ், அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட நாலேஜும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டா ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் விஸ்டம். இப்போ நீங்க வந்து அறிவுனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. மிஸ் மகி அவங்க வந்து ஞானம்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இப்போ நம்மளுடைய வேதத்துல பைபிள்ல ஞானம்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், ஒருத்தங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் வேதாகம ஆதாரத்தோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே மை டியர் வியூவர்ஸ், நீங்களும் ஞானம்னா என்ன அப்படிங்கறது தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஞானம் வந்து நமக்கு எது எதுக்கெல்லாம் பிரயோஜனப்படுது, ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்துல வாழ முடியும், இன்கேஸ் நமக்கு ஞானம் இல்லைன்னா யார்கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கீங்க. ஸோ நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ சோ மச். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கும் வேதாகமத்தில் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பைபிளில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் பிரசங்கி 9:18. இதில் பார்த்தீங்கன்னா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிறது. அப்போது ஒரு யுத்தத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஆயுதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த இடத்துல யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வசனத்தில். அப்போது இதை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலமன் ராஜா தான் இந்த பிரசங்கியை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஸ்தானம், அதாவது ராஜா அப்படிங்கிற ஸ்தானம் கிடைக்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அப்போ தேவனிடத்தில் அவர் கேட்கறது என்னன்னு சொன்னால் ஞானம்தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை என்னால் சரியான பாதையில் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்கிட்ட கேட்குறாரு. அப்போது நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3:5 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஏராளமான ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்ட இந்த விண்ணப்பம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ இவ்வளோ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சாலமன் ராஜா தான் சொல்கிறாரு யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதே இது நம்ம அதாவது நீதிமொழிகள் 4:7 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்குது ஞானமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த உலகத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வாழணும், இந்த உலகத்தில் நம்ம ஆபத்துக்கள்லேருந்து நம்ம விலகி வாழணும், இந்த உலகத்தில் நம்ம சேஃபாக எல்லாரை விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே பிரசங்கி 2:26 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனின் பார்வைக்கு நாம் நல்லவர்களாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஒருவேளை சிலர் பார்க்கும்போது வெளிப்புற தோற்றத்தில் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க தேவனுடைய பார்வைக்கு உண்மையிலே நல்லவங்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத
காட் மட்டும் தான் அறிஞ்சிக்குவாங்க. நம்ம தேவனின் பார்வைக்கு உண்மையிலே நல்லவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞானம், ஞானத்தோட அறிவு பிளஸ் இன்பம் கிடைக்குது. அடுத்தபடியாக ரெண்டாவது நீதிமொழிகள் 15:33 எடுத்து வாசித்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே நீதிமொழிகள் 9:10, நீதிமொழிகள் 1:7 இதே வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஞானம் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் காடுக்கு வந்து நம்ம பயப்படணும். அடுத்தபடியாக மூன்றாவது, யார்கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா காட்கிட்ட இருந்து தான் ஞானம் கிடைக்குது. நம்ம வந்து யாக்கோபு 1:5 வாசித்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்போ காட் சொல்லியிருக்கிறாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட காட்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்ம நாலேஜ் உள்ளவங்களா அப்புறம் நல்ல விஷயம் உள்ளவங்களும் அந்த உலகத்தில் வாழ முடியும். ஸோ கேட்போம்.